அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் நன்மைகளை வழங்கக்கூடிய காளான் சில கெடுதல்களையும் ஏற்படுத்தக்கூடியது அலர்ஜியில் தொடங்கி உயிரிழப்பு வரை கூட ஏற்படுத்தக்கூடியது இந்த காளான் இதனை சரியாக பயன்படுத்தினால் அருமருந்து அதுவே தவறாக பயன்படுத்தினால் கொடிய விஷம் காளானை சுத்தப்படுத்தும் முன்பு அதனை சுத்தப்படுத்தும் நீரில் சிறிது எலுமிச்சை சாறை கலக்கவும் ஏனெனில் காளான் வெளிப்புறத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் இணைந்து விரைவில் கருப்பு நிறமாக மாறிவிடும் எனவே எலுமிச்சை சாற்றில் உள்ள சிற்றிக் அமிலம் காளான் கருப்பாவதை தடுக்கிறது பின்னர் காளானை ஒரு துணியில் பரப்பி அதிலுள்ள ஈரம் காய்ந்தவுடன் சமைக்கவும் பொதுவாக பேக்கெட்டில் வாங்கிய காளானை மூன்று நாட்கள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து உபயோகப்படுத்தலாம் பாதியளவு எடுத்து உபயோகப்படுத்திவிட்டு மறுநாள் மீதியையும் உபயோகப்படுத்தலாம் ஆனால் திறந்து வைக்க கூடாது அப்படி செய்தால் காளான் கருத்துவிடும் ஒரு இறுக்கமான டப்பாவில் போட்டு மூடி வைத்தால் மூன்று நாள் வரை வைத்து உபயோகப்படுத்தலாம் நறுக்கிய பிறகு கூட வைத்திருக்கலாம் சிறிது நிறம் மாறினால் கூட பரவாயில்லை ஆனால் பிசு பிசுப்பாக மாறினால் அவை உபயோகப்படுத்த கூடாது காளானை நன்றாக சமைத்த பிறகே உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் காளான் சத்தான பொருளாக இருந்தாலும் அதனை அனைவரும் சாப்பிட்டு விட முடியாது சிலருக்கு சரும அலர்ஜி பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் காளானை சாப்பிடாமல் இருப்பது நல்லது இதனால் அரிப்பு சருமத்தில் தடிப்புகள் போன்றவை ஏற்படலாம் காளான் தாய்ப்பாலை வைக்கும் தன்மை கொண்டதால் பாலூட்டும் பெண்கள் காளான் உண்பதை தவிர்ப்பது நல்லது காளானில் பியூரின் சத்து இருப்பதால் கீழ்வாதம் உள்ளவர்கள் அதிகம் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் கொழுப்பை குறைத்து புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்க சீனாவில் காளான்கள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆம் வைட்டமின் டி அதிகம் பெற்ற காளான்கள் நூற்றாண்டுகளுக்கு முன் மருத்துவத்துக்காக சீனாவில் பயன்படுத்த தொடங்கப்பட்டது என மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன காளான்களில் உள்ள பைப்பர்கள் கொழுப்பை குறைக்க உதவுகின்றன கொழுப்பை குறைக்கும் காளான்கள் பெண்கள் எடுத்துக்கொண்டால் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது அதே வேளையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாகவும் காளான்கள் கரு து ஏனெனில் இதில் கொலஸ்ட்ரால் கொழுப்பு என எதுவும் இல்லாததால் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்தது எனவும் கூறப்படுகிறது சமீப காலமாக காளான் வகைகளை மக்கள் அதிகம் விரும்பி உண்ண தொடங்கிவிட்டார்கள் காரணம் அசைவ சுவைக்கு நிகரான சுவையை தருவதால் தான் மேலும் வைட்டமின் சி வைட்டமின் டி கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாது சத்துக்களும் நிரம்ப கொண்டிருப்பதால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் சரிவிகிதத்தில் கலந்திருப்பதால் இது ஒரு சரிவிகித உணவாகவும் இருக்கிறது காளான் ரகங்கள் நம் நாட்டின் காலநிலைக்கு உகந்தது காளானில் எண்ணிலடங்காத சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இறைச்சிகளுக்கு இணையான ஓர் உணவுப் பொருள் இது எனலாம் நூறு கிராம் காளானில் முப்பத்தைந்து ஐந்து சதவீதம் புரத சத்துக்கள் உள்ளன அதிக சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன அதோடு நிறைய மருத்துவ பயன்களையும் இது கொண்டுள்ளது பல நாட்டவரால் விரும்பி உண்ணப்படும் இவை பலதரப்பட்ட சூழல்களில் வளர்கின்றன முற்காலங்களில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் ஏழைகளின் உணவாகவே இருந்தது இந்த காளான் இப்போது பல நாடுகளில் முறையாக பயிர் செய்து உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது மேலும் சிலர் காளான் வளர்ப்பை ஒரு தொழிலாகவே மேற்கொண்டு வருகிறார்கள் காளான் மிகுந்த சுவையுள்ளதாகவும் மிகுந்த சத்துக்கள் கொண்டதாகவும் இருப்பதோடு மிகுந்த மருத்துவ பயன் கொண்டதாகவும் உள்ளது காளான் மற்றும் கிரீன் டீ அடிக்கடி சாப்பிடும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் தொன்னூறு சதவீதம் குறைகிறது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது இதனால் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாளங்களின் உட்புறப்பில் உண்டாகும் கொழுப்பு அடைப்பை தடுக்கிறது காளானில் உள்ள லென்டைசன் மற்றும் எரிடனின் என்ற வேதிப்பொருட்கள் இரத்தத்தில் கலந்துள்ள ட்ரை பாஸ்போலிட் போன்றவற்றை வெகுவாக குறைக்கிறது இதில் எரிட்டனின் கொழுப்பு பொருட்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இரத்தத்தில் இருந்து வெளியேற்றி பிற திசுக்களுக்கு அனுப்பி உடலை சமன் செய்கிறது இவ்வாறு உடலில் அதிகம் தேவையில்லாமல் சேரும் கொழுப்பு கட்டுப்படுத்தப்படுகிறது இதனால் இரத்தம் சுத்தமடைவதுடன் இதயம் பலப்பட்டு நன்கு சீராக செயல்படுகிறது இதயத்தை பாதுகாப்பதில் காளானின் பங்கு அதிகம் பொதுவாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் போது உட்புற களங்களில் பொட்டாசியத்தின் அளவு குறையும் வெளிப்புற களங்களில் உள்ள சோடியம் உட்புறம் உள்ள பொட்டாசியத்துக்கு சமமாக இருக்கும் இரத்த அழுத்தத்தின் போது வெளிப்புறத்தில் சோடியம் அதிகரிப்பதால் சமநிலை மாறி உட்புறத்தில் பொட்டாசியத்தின் அளவு குறைகிறது இதனால் இதயத்தின் செயல்பாடு மாறிவிடுகிறது இத்தகைய நிலையை சரி செய்ய பொட்டாசியம் சத்து தேவை அவை உணவுப் பொருட்களின் மூலம் கிடைப்பது சால சிறந்தது அந்த வகையில் பொட்டாசிய சத்து அதிகம் உள்ள உணவுதான் காளான் நூறு கிராம் காளானில் பொட்டாசியம் சத்து நானூத்தி நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் உள்ளது மேலும் சோடியம் ஒன்பது மில்லிகிராம் உள்ளது எனவே இதயத்தை காக்க சிறந்த உணவாக காளான் உள்ளது மேலும் காளானில் தாமிர சத்து உள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது தாமிரச்சத்து சத்து இரத்த நாளங்களில் ஏற்படும் பாதிப்பை சீர் செய்யும் காளான் மூட்டுவாதம் உடையவர்களுக்கு சிறந்த நிவாரணமாகவும் உள்ளது மலட்டுத்தன்மை பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை நோய்கள் போன்றவற்றையை குணப்படுத்துகிறது தினமும் காளான் சூப் அருந்துவதால் பெண்களுக்கு உண்டாகும் மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுவதாக காளான் பற்றிய சமீபத்திய ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளார் மேலும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் உள்ளதால் குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் சிறந்த ஊட்டச்சத்தாக அமைகிறது எளிதில் ஜீரணமாகும் தன்மையையும் இது கொண்டது மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மையையும் இது கொண்டுள்ளது கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உடல் இழைத்தவர்கள் தினமும் சூப் அருந்தி வந்தால் விரைவில் உடல் தேறும் காளானை முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணியுடன் சேர்த்து சமைத்து உண்டு வந்தால் வயிற்றுப்புண் ஆசனப்புண் குணமாகும் மேலும் இயற்கையாய் வளரும் காளான்களில் சில விஷமுள்ளதாகவும் சில விஷமற்றதாகவும் வளரும் விச காளான்கள் துர்நாற்றம் வீசக்கூடியதாகவும் அதிக வண்ணமுடையதாகவும் இருக்கும் காளான் வளர்ப்பு சிறந்த வருவாய் ஈட்டி தரும் எளிய தொழிலாகவும் உள்ளது இதனை பல இடங்களில் குடிசை தொழிலாக மேற்கொண்டும் வருகின்றனர் விச காளானை உண்டுவிட்டால் உடனடியாக சோம்பு கசாயத்தை பருக வேண்டும் எனவே சோம்பு கசாயம் பாம்பின் விசத்தையும் மற்றும் காளான் விசத்தையும் முறிக்கும் சக்தி வாய்ந்தது காளான் ஒரு பாசி வகையை சார்ந்த தாவரம் இதில் பெரும்பாலும் விச காளான் உள்ளன அதே மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட காளான்களும் உள்ளன இவற்றுள் மூன்று வகையான காளான் சாப்பிடுகின்றன அவை மொக்கு காளான் சிப்பி காளான் வைக்கோல் காளான் இதில் ஒவ்வொரு காளானும் சிறந்த பயன்களை தருகின்றன மூன்றுமே புற்றுநோயை தடுக்கும் சக்தி கொண்டவை மற்றும் எய்ட்ஸுக்கும் மருந்தாக பயன்படுகிறது இந்த காளான் குறிப்பாக வைக்கோல் காளான் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துகிறது என ஆய்வுகள் கூறுகின்றன புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நடந்த காளான் பற்றிய ஆய்வில் நான்கு வாரங்கள் இந்த காளான் வகைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஒரு மாதத்தில் ஆரோக்கியம் மேம்படும் என்றும் நிரூபித்துள்ளார் தொடர்ந்து நான்கு வாரம் அவர்கள் எடுத்துக்கொண்ட பின்னர் அவர்களின் செல்களை ஆய்வு செய்ததில் நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்கும் டி உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆய்வில் பங்கு பெற்ற அனைவரும் சைவமாக இருக்கக்கூடாது தேநீர் அருந்தவும் கூடாது ஏனெனில் காய்கறிகளிலும் தேநீரிலும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் அவைகளுடன் காளான் சக்தியை ஒப்பிட்டு செய்வது கடினம் என்றும் கூறியுள்ளார் மழை காலங்களில் மட்கி போன பொருட்களின் மீது வளரும் ஒரு வகை பூஞ்சைதான் காளான் என அழைக்கப்படுகிறது காளான் மிகுந்த சுவையுள்ளதாகவும் மிகுந்த சத்துக்கள் கொண்டதாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த மருத்துவ பயன் கொண்டதாகவும் இருக்கின்றன இந்த உணவுகள் இந்தியா மட்டுமன்றி பல்வேறு நாட்டு மக்களால் விரும்பி உண்ணப்படுகிறது காளான் தேவையில்லாமல் சேர்கரமாக்கும் கொழுப்பு பொருட்களை கரைக்கும் தன்மையுடையதாகவும் உள்ளது காளானை வாரத்திற்கு நான்கு நாள் உணவில் சேர்த்து கொண்டால் மூட்டுவாதம் உடையவர்களுக்கு சிறந்த நிவாரணியாகவும் இது விளங்குகிறது எனவே மருத்துவ சமையல்களில் காளான்கள் முட்டை பொரியலுடன் மெல்லிய துண்டுகளாக வெட்டி ஓரிரு நிமிடங்கள் எண்ணெயில் வதக்கிய காளான்களை பொறிக்கும் முட்டை மீது பரவி சேர்த்து பொறிக்கலாம் மற்றொன்று காளான் தக்காளி கறி வெங்காயம் வதக்கும்போது வெட்டிய காளானை சேர்த்து வதக்கி பின் தக்காளி சேர்த்து கறியாக சமைக்கலாம் உருளைக்கிழங்கு கரியுடன் கத்திரிக்காய் சேர்த்து உருளைக்கிழங்கு கறி சமைப்பது போல காளான்களை துண்டாக வெட்டி உருளைக்கிழங்குடன் கறி சமைக்கலாம் மேலும் காளான் செலினியம் எனப்படும் ரசாயன மூலக்கூறுகளை அதிகம் கொண்டது காளான் சாப்பிடுபவர்களுக்கு உடலில் இந்த செலினியம் சத்து அதிகரித்து உடலின் எலும்புகளின் உறுதித்தன்மையை அதிகப்படுத்துகிறது பற்கள் மற்றும் தலைமுடிகள் வளர்ச்சிக்கும் உறுதுணை புரிகிறது இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவு காளான் ஆகும் காளான் இரும்பு சத்து அதிகம் கொண்டது இதில் நிறைந்திருக்கும் இரும்பு சத்துக்களை நமது உடல் விரைவாக ஏற்றுக்கொள்வதால் இரத்தத்தில் சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகை குறைபாடு நீங்கி உடல் பலம் பெற தொடங்கும் காளான் அதிகம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் கெட்ட கொழுப்பு அதிகம் சேராமல் கொலஸ்ட்ராலின் அளவு சரியான விகிதத்தில் பராமரித்து உடலுக்கு நன்மையை செய்கிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவாக காளான் இருக்கிறது இதில் குறைந்த அளவே கார்போஹைட்ரேட் இருப்பதால் உங்களில் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை சரியான விகிதத்திலும் இரத்தத்தில் தினமும் ஒருமுறை சிறிதளவு காளான் உணவை சாப்பிடுவது நீரிழிவு நோய்களுக்கும் உடல் பலத்தையும் அளிக்கின்றன எர்கோதியோனின் எனப்படும் மூலப்பொருட்கள் காளானில் அதிகம் உள்ளது இது இரத்தத்தில் கலந்து அதில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது உடலில் ஓடும் இரத்தத்திற்கு இரும்பு சத்து மிகவும் அவசியமாகும் இந்த இரும்பு சத்து உடலுக்கு வலு சேர்த்து காயங்களில் இருந்து உடலை வேகமாக ஆற்றுகின்றன உணவாக உண்ணப்படும் காளான்களில் பல வகைகள் உள்ளன அனைத்து காளான்களிலும் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது பொட்டாசியம் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் இருக்கும் இறுக்கத்தை மற்றும் இரத்த அழுத்தம் உயராமலும் தடுக்கிறது வாரம் ஒரு காளான் உணவுகளை சாப்பிடுவதால் இரத்த அழுத்த பிரச்சனைகள் குறையும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்து கலை கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க. ஷேர் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க